ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தமிழ் ட்ரெண்டிங் சேனல் திறந்து பார்க்குற உங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம், ஒரு சந்தோஷமான விஷயம், ஒரு சிறப்பான விஷயம், அதை பற்றி சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலான்ட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம யூடியூப் சேனலில் நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க நபர்களை நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு ஸ்டார்ட் பண்ணேன். அந்த குரூப்பில் இருக்க எல்லா பேருமே த பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்துட்டு அந்த குரூப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அவங்கள எல்லாத்தையும். இந்த வீடியோ அவங்க பார்த்தாங்க அப்படின்னா சந்தோஷப்படுவாங்க. நான் ஆல்ரெடி நான் இந்த வீடியோ வரதுக்கு முன்னாடி அவங்கள சொல்லிடுவேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் ஒரு வீடியோவில் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன். என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் நான் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு ஒரு விஷயம் போடுறேன் அப்படின்னா அதில் இருக்க சந்தேகங்களை யூடியூப்லேயும் கேட்குறாங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்துட்டு இந்த மாட்டுக்கிட்ட ஒரு சந்தேகம், ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு என்ன வழிகள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, என்னால் நான் ஆஃபீஸில் இருக்க டைமில் என்னால் ரிப்ளை பண்ண முடியாததுனால சில நபர்கள் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் அவங்க அந்த மெசேஜை பார்க்குறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்க, நீங்கள் இந்த வழிமுறைகளை பின்பற்றி மாட்டுக்கிட்ட இந்த பிரச்சனை இருக்குதா, கால் வலிக்குதா, இது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், புண்ணு இருக்குதா, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சூப்பராக வந்துட்டு அந்த குரூப்பை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை ஏன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒருத்தர் வந்து நம்மகிட்ட உதவி கேட்குறாங்க. உதவி கேட்கும்போது அதை நம்ம பார்க்காமலையோ அல்லது நமக்கு தெரியாமலையோ போயிடுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த உதவி கேட்குறாரு பார்த்திங்களா, அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா, அந்த குரூப்பில் இருக்க நபர்கள் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே அந்த குரூப்பில் இருக்க நபர்கள் வந்துட்டு பதில் சொல்லிடுறாங்க. அப்படிங்கும்போது என்ன சொல்கிறது, அந்த குரூப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசித்து பார்த்துக்குங்க. நீங்களும் வந்து விரும்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. அந்த குரூப்பில் இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாய் கிடையாது, ஒரு குட் மார்னிங் கிடையாது, ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் கிடையாது. உங்களுடைய சந்தேகங்களுக்கு மட்டும்தான் இங்கே அனுமதி, உங்களுடைய கருத்துக்களுக்கு மட்டும்தான் இங்கே அனுமதி, வேறு எதுக்குமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா பேருமே அட்மின் மாதிரி தான், நான் மட்டும்தான் அட்மின். அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா பேருமே அட்மின் மாதிரி தான். ஒரு தவறான விஷயம் வருது, தப்பான விஷயம் வருது, நானே தவறான கருத்து ஏதாவது சொன்னாலோ அது மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு அங்கே இருக்க குரூப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் அதிகாரம் உண்டு. நீ இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு எல்லாத்துக்குமே அதிகாரம் உண்டு. இந்த மாதிரி விஷயங்கள் விட்டு போச்சுனே, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணலாம் தம்பி அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கருத்துக்கள், ஏகப்பட்ட விமர்சனங்கள் வரவேற்கிறேன் நான். ஸோ நீங்களும் அதில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல் வேணும் அப்படின்னா அங்கே வந்துட்டு நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இதில் யூடியூப்பில் வராத விஷயங்கள் நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு உங்கள் சந்தேகங்களை கேட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். மறுபடியும் என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க எல்லா நபர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் வரக்கூடிய அந்த விஷயம் கூட பார்த்திங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணிக்கிற ஒரு விஷயம் தான். இந்த நம்ம குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 200 பேருக்குள்ளதாக இருப்பாங்க. ஸோ அதனால் அந்த 200 பேருக்கு மட்டும் அந்த மெசேஜ் போய் சேரும். இதே நம்ம நம்ம சேனலில் யூடியூப்பில் போட்டுவிட்டோம் அப்படின்னா நம்ம சேனலில் பார்க்குற அந்த கொஞ்சம் பேருக்காவது இந்த விஷயம் போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு இதை நான் வீடியோவை மேக் பண்ணேன். கண்டிப்பாக புதுசாக நீங்கள் மாடு வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த விஷயம் தேவைப்படும். ஏவரையை பார்த்து போவீங்க, ஏவாரிட்ட போய்ட்டு நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒரு மாடு வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவீங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க பாஷையில் பேசி உங்களுக்கு மாடு வாங்கி கொடுப்பாங்க. அவங்க பாஷையில் பேசுகிறாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கொஞ்சம் முன்ன பண்ண வச்சு தான் பேசுவாங்க. சார் நம்ம தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை எப்படி பேசுகிறாங்க என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இவ்வளோக்கு பேசலாம், இல்லை இவ்வளோ வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஏதுவாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக புதுசாக மாடு வாங்குறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி வியாபாரியை வச்சு மாடு வாங்கினவங்களுக்கு இந்த விஷயம் நம்ம இப்படி தான் வாங்கினோமோ, இப்படி தான் வந்துட்டு கொடுத்து வாங்கியிருக்கோமோ, இவ்வளோ தான் கொடுத்துருக்கோமோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இன்னொரு விஷயம், புதுசாக மாடு எடுக்க ஏமாறாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த அதிகபட்சமான இந்த மெசேஜ். இதுக்கு முன்னாடி மாடு எடுத்தவங்க இனிமேல் மாடு எடுக்க போகும்போது வியாபாரியை நம்பி நீங்கள் எடுக்க போனீங்க அப்படின்னா அவங்ககிட்ட ஓப்பனாக சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி ரேஞ்சில் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு வாங்குறதுக்கு எதுவாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ பதிவு நான் போடுறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். சின்ன விஷயம் தான், ஈஸியாக நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக நமக்கு புரியும். அந்த மாதிரி நான் சொல்லித்தரேன், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே நம்ம வியாபாரியை பேசக்கூடிய மறைமுக வார்த்தை. இந்த வார்த்தையை வச்சு தான் அவங்க வந்துட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. சின்ன கோழி, ஆடு, மாடு, மறுபடியும் குதிரை, இந்த மாதிரி வியாபாரங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஐட்டங்களை வச்சு இந்த மாதிரி பேரை வச்சு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது சரி ரைட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான் யோசிச்சிருந்தேன். அப்புறம் ஒரு டைம் அப்படியே பார்க்கவும் அடுத்து அந்த டைமில் வந்து அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக சொல்லி பார்க்கவும் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக ஒட்டிக்கிச்சு. ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இந்த பாஷையை கற்றுக்கலாம் போல இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் உட்காந்துருக்கும்போது அப்படின்றா இப்படா அப்படின்னா கூட ஒட்டிக்கும் போல இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. மேலே இருக்குது பார்த்திங்களா, வாட்சி ஃபஸ்ட் இருக்கக்கூடிய வாட்சி வந்துட்டு 100 ரூபா, அடுத்து ஆணிமுறி வந்துட்டு 150 ரூபா, இது மட்டும் தனி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா. இது ஒன்றுமே பார்த்தீங்கன்னா அந்த பொருளை பொறுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடுதலாக போகும். அதை பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த 1 to 10 வரைக்கும் இருக்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அட்லீஸ்ட் மனப்பணம் பண்ணிட்டா போதும். இது மனப்பணம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கொட்டி கொட்டி மனப்பணம் பண்ணணும் அவசியம் இல்லை. ரைட்டாக நம்ம பேச்சுவார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நம்ம ஃப்ரீயாக பேசும்போது எனக்கு அவ்வளோக்கு தெரியா, அவ்வளோக்கு தெரியா அப்படின்னு சொல்லிட்டு பணம் எனக்கு தெரியா, தட்டைக்கு தெரியா, இல்லை ஆளிக்கு தெரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பணம் பேச்சுவார்த்தையில் பேசணும் அப்படின்னாவே ஈஸியாக வந்துட்டு ஒட்டிக்கும். இது ஆர்டர் படி தெரிஞ்சுக்கிட்டாமே போதும். 2 காலை, 3 தொழுது, 4 வந்துட்டு 2 விதமாக சொல்லுவாங்க. பனையன், சதுப்பான் அப்படின்னு சொல்லி 2 தான் சொல்லுவாங்க. அடுத்து 5 வந்து தட்டை, 6 வந்துட்டு பொறுத்து, 7 வந்துட்டு ஆளி, 8 வந்துட்டு வளவு, 9 வந்துட்டு தாயம்,
பத்து வந்துட்டு துருவம்னு சொல்லுவாங்க, அப்புறம் பாறைன்னு சொல்லுவாங்க. இப்படி ரெண்டு இதில் வந்துட்டு அவங்க குறிப்பிடுவாங்க. இதுக்கப்புறம் வரக்கூடியது இதை வச்சு மட்டும் எப்படி இது பண்ணுறதுன்னு நினைக்காதீங்க. இதை வச்சு தான் அவங்க வந்துட்டு பொருளுக்கு தகுந்தாப்படி வந்து ரேட்டு பேசுவாங்க. இது மட்டும் இல்லாமல் முறின்னு ஒரு வார்த்தை இருக்குது, அது தொடர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இப்போ இந்த ஒன்று ஒன்றுக்குமே இந்த காலை தொழுது இந்த ஒன்று ரெண்டு மூணு நாளுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எப்படி அவங்க ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாகவே வியாபாரியை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆடு மாடு இது சைஸுக்கு ஏற்ற மாதிரி, அதோட பல்லுக்கு ஏற்ற மாதிரி, அதோட உருவத்துக்கு ஏற்ற மாதிரி, அதோட திறனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டை வந்து அந்தந்த பேர் வச்சு அந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே வச்சு ஒரு 10,000 போகும் அப்படின்னா அதுக்கு அது தகுந்தபடி வார்த்தையை விட்டு அந்த ரேட்டை பேசுவாங்க. இப்போ இந்த கோழி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோழிக்கு வந்துட்டு நம்ம என்ன சொன்ன பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வாச்சி ஆணிமுறி இதை வச்சு தான் இதுக்கெல்லாம் வந்துட்டு வியாபாரம் பேசுவாங்க. ஆணிமுறிங்கிறது அந்த முறிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு 50 ரூபா 500 ரூபா 5,000 ரூபா இப்படிங்கிறது இப்படி ஏற்றி சொல்கிறது தான் வந்துட்டு அந்த முறிங்கிறது. அடுத்து ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா காலை. காலையை நான் சொன்னேன் 1, 2 சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்ல மோல பார்த்தோம்ல, அதுக்கு இப்போ நான் கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கம் புரியும் நினைக்கிறேன். காலை அப்படின்னா 200, 2,000, 20,000, 2,00,000 இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பொருளுக்கு தகுந்தாப்படி கோழினா 200 ரூபா, ஆடுனா 2,000 ரூபா, மாடுனா 20,000 ரூபா, அதோட மாடு அதாவது உருவத்தை பொறுத்து கண்டை பொறுத்து இருக்கும், 2,000, 20,000, 2,00,000 இப்படின்னு சொல்லிட்டு 2-2 கூட்டி போகிறது தான் வந்துட்டு காலை. அதிலேயே குறைச்சி பேசுறது இந்த 50 ரூபா 500 ரூபா 5,000 ரூபா 50,000 ரூபா இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி போகிறது தான் அந்த முறி. அந்த ரெண்டு காலை முறி அப்படின்னா 250, 2,500, 25,000 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு போகிறது தான் வந்துட்டு காலை முறிங்கிறது. இப்போ 4 போட்ட ஒரு மாட்டை நம்ம போய் வியாபாரி பேசும்போது எப்படினா பேசுவாங்க, அதாவது காலைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு போகிற வியாபாரி வந்து கேட்பாரு. அது 20,000 மதிப்புள்ள ஒரு பொருளாக இருந்துச்சு அப்படின்னா, ஒரு மாடாக இருந்துச்சு அப்படின்னா அது 20,000 நம்ம சொல்லி கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன சும்மா சொல்வார், எனக்கு வந்துட்டு தொழுதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்படின்னா அவர் 30,000 கேட்குறான்னு அர்த்தம், நம்மளால 20,000 கேட்குறான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் இந்த முறி வச்சு பேசுனாங்க அப்படின்னா ஒரு 5,000 ரூபா 2,500 அப்படி சொல்லி குறைக்கிற மாதிரி குறைச்சிக்குவாங்க. காலமுறையை குறைச்சிக்கிட்டு நீ மாடை எடுத்துக்க அப்படின்னா ஒரு 2,500 குறைச்சிக்கிட்டு 30,000 ஒரு 2,500 குறைச்சிக்கிட்டு 27,500 நீங்கள் மாட்டை எடுத்துக்கங்க அப்படிங்க மாதிரி அர்த்தம். இந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேசி வந்துட்டு மாட்டை நமக்கு பேசி விடுவாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், போக போக பிக்கப் ஆகிடும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ஒவ்வொன்றுக்குமே இந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு வந்துட்டு அந்த இது எப்படி இருக்கும், எப்படி வந்துட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியும். நம்ம ஒரு தடவைக்கு 2 இதை பார்த்தோம் அப்படின்னாவே நீட்டாக வந்து நம்ம கற்றுக்கலாம்.